அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ட்ராவர்சல், அதாவது இன்ஆர்டர் ட்ராவர்சல், பிஆர்டர் ட்ராவர்சல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது மூன்றாவது வகையை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பைனரி ட்ரீ ட்ராவர்சலில். ஸோ மூன்றாவது வகையை பார்க்கும்போது இந்த ஆர்டரில் தான் வந்து அது பயணிக்கணும், அதாவது லெஃப்ட் சைல்டு முதலையும் ரைட் சைல்டு அடுத்தும் ரூட் வந்து கடைசியாகும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னும் ப்ரீ போஸ்ட்டுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூட்டை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைல்டு எழுதணும், ரைட் சைல்டு எழுதணும். போஸ்ட்டு ஆர்டருங்கிறதுனால ரூட் வந்து கடைசியாக போஸ்ட்டாக எழுதணும். ஸோ அதே எடுத்துக்காட்டை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே 10 நோட்களை கொண்ட ஒரு பைனரி ட்ரீ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிறது தான் ரூட் நோடு. ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா லெஃப்ட் சைல்டு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ ஏங்கிற ரூட் நோடையே லெஃப்ட் சைல்டுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெஃப்ட் சைல்டு தான், இருந்தாலும் இது வந்து டிக்கும் எஃப்புக்கும் ரூட் நோடாக இருக்குது, அதனால் மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைல்டுக்கு போகிறோம். மறுபடியும் இது பார்த்திங்கன்னா ஐக்கும் ஜேக்கும் ரூட் நோடாக இருக்குது, அப்போ மறுபடியும் லெஃப்ட் சைல்டு போகிறோம். ஸோ ஐ பார்த்திங்கன்னா எந்த சில்ட்ரனும் இல்லாதுக்கு. ஸோ ஐங்கிறது தான் லெஃப்ட் மோஸ்ட் சைல்டாக இருக்குது. ஸோ நம்ம ரூல்ஸ் படி லெஃப்ட் சைல்டு தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ ஐ வந்து எழுதிட்டோம், லெஃப்ட் சைல்டு எழுதிட்டு ரைட் சைல்டு எழுதணும். ஸோ வந்து ரைட் சைல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே, டியோடைய ரைட் சைல்டு வந்து ஜே. ஸோ வந்து ஐ எழுதிட்டோம், ஜே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரூட் எழுதணும். ஸோ இது ரெண்டுத்துக்கு ரூட் பார்த்திங்கன்னா டி. ஸோ ஐ ஜே டி எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரூட்டுக்கு வரோம், பிங்கிற ரூட்டோடைய லெஃப்ட்டு சப்ட்ரி எல்லாமே நம்ம விசிட் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சப்ட்ரிக்கு வரோம். ஸோ லெஃப்ட் சப்ட்ரி எழுதியாச்சு, ரைட் சப்ட்ரி வந்து எஃப் எழுதுகிறோம். எஃப்புக்கு எந்த சைல்டும் இல்லை. ஸோ எஃப்க்கு அப்புறமா வந்து நம்ம எழுத வேண்டியதுன்னா ரூட்டு. ஸோ பி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற ரூட்டோடைய லெஃப்ட் சப்ட்ரியோடைய எல்லா பார்ட்டையும் முடித்தாச்சு. இப்போ நம்ம ரைட்டு சப்ட்ரிக்கு போகணும். ரைட்டு சப்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா சி தான் வந்து ரைட் சப்ட்ரி. ஆனால் சி வந்து பார்த்திங்கன்னா ஜிக்கும் ஹெச்சுக்கும் ரூட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சப்ட்ரிக்கு போகிறோம். ஜிக்கு லெஃப்ட் சப்ட்ரி இல்லை, ஆனால் ரைட் சப்ட்ரி இருக்குது. ஸோ லெஃப்ட்டு எழுதிட்டு ரைட் சப்ட்ரி வரும்போது கே எழுதுவோம். ஸோ கே எழுதியாச்சு, கே அதாவது விசிட் பண்ணியாச்சு. ஸோ கேக்கு ரூட் பார்த்திங்கன்னா ஜி, ஜியும் விசிட் பண்ணியாச்சு. ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ரூட் வந்து சி. சி வந்து நம்ம ரூட் கடைசியாக தான் எழுதணும். ஸோ இப்போ ரைட் சப்ட்ரி பார்க்குறோம், சிக்கு ரைட் சப்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஹெச் எழுதுகிறோம். ஹெச்சுக்கு ரூட் வந்து சி. ஸோ சி எழுதுகிறோம். ஸோ ஏங்கிற ரூட்டோடைய லெஃப்ட் சைட் சப்ட்ரியும் ரைட் சப்ட்ரியும் எழுதி முடித்தாச்சு. ஸோ ஃபைனலாக ரூட் பார்த்திங்கன்னா ஏன்னு எழுதுகிறோம். ஸோ போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸில் இப்படி தான் எழுதணும், லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு அப்புறமா ரூட்டு. ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்ஸ் எல்லாம் என்னென்னு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன அனிமேஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதாவது நம்ம எந்தெந்த நோடெலாம் விசிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான கலரில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 6 நோடு இருக்கிற மாதிரியான ஒரு பைனரி ட்ரீயை எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் வந்து ரூட்டு. ஏங்கிறதுடைய லெஃப்ட் சப்ட்ரி வந்து பிஇ, ரைட் சப்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டின்னு ஒரு லெஃப்ட் சப்ட்ரி இருக்குது, ஈன்னு ஒரு ரைட் சப்ட்ரி இருக்குது. இருந்தாலும் பிங்கிறது ரூட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சப்ட்ரி தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். அப்போ டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ணிட்டுரும். பண்ணதுக்கப்புறமா பிங்கிறது ரூட்டாக இருக்குது. ஸோ அதனுடைய ரைட் சைட் போகிறோம். ஈங்கிறது மறுபடியும் ரூட்டாக இருக்குது, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ரூட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சப்ட்ரி எஃப்ஐ வந்து விசிட் பண்ணுறோம். ஸோ எஃப் வந்து விசிட்டட்னு இப்போ மார்க் பண்ணிடலாம். எஃப் விசிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்னென்னா ரைட் சப்ட்ரி போகணும். ரைட் சப்ட்ரி ஈக்கு வந்து இல்லை, அதனால் ரூட்டு ஈயை வந்து விசிட் பண்ணுறோம் ஃபைனலாக. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே பிக்கு உரிய சப்ட்ரிஸ் வந்து நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பியை விசிட் பண்ணுறோம். ஸோ ஏங்கிற ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு மொத்தமாக வந்து நம்ம விசிட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதனுடைய ரைட் சைடு போனோன்னா சிங்கிற ஒரு சப்ட்ரி இருக்குது. ஸோ சிக்கு எந்த சைல்டும் இல்லை. ஸோ சியை வந்து நம்ம விசிட் பண்ணிடலாம் இப்போது. அதுக்கப்புறமா ஏன்ற ரூட்டோடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு
எல்லாமே வந்து விசிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூட், ஸோ ஏவை வந்து விசிட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆர்டர் டிராவர்ஸல் நம்ம பார்க்கணும். ஸோ போஸ்ட் ஆர்டர் டிராவர்ஸல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டட் பைனரி ட்ரீனா என்ன அப்படின்ற ஒரு புதிய தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.